எனக்கு இந்த டிரஸ் வேணும். ஏன், அந்த டிரஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குமா? தாத்தா, சாஷாக்கு அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்றாங்களோ அத அப்படியே காப்பி பண்ணுவா. ஓ, அப்படியா? ஆமா தாத்தா, எனக்கு அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அவங்கள மாதிரி டிரஸ் போடணும், அவங்கள மாதிரி நடக்கணும், அவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி சாப்பிடுவேன். ஆனா அது கொஞ்சம் போரிங்கா இல்லையா சாஷா? அடுத்தவங்க மாதிரி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. ஏ தாத்தா, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த டிரஸ் வாங்கி கொடுங்க. அவங்கள மாதிரி நானும் இருக்கணும். ப்ளீஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த டிரஸ் வேணும். ஓகே ஓகே, வாங்கி குடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் டோனட்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு கதை சொல்லலாமா? பல காலத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல அழகான 4 மயில்கள் வாழ்ந்து வந்ததாம். இந்த மயிலை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, அதோட கலர்ஃபுல் ஃபெதர்ஸ் பார்த்தியா, அழகா இருக்குல்ல. ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்க, எப்படி பார்த்தாலும் அவங்க அழகுதான். அதே காட்டுக்குள்ள ஒரு காக்கு இருந்துச்சு. அது மயில்களை பார்த்து பொறாமப்பட்டுச்சு. அதுக்கும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசை. பீகாக்கெல்லாம் என்ன பெரிய அழகா, என்னாலயும் அவங்கள மாதிரி இருக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா அவங்கள விட நான் அழகாவே இருப்பேன். நீங்க அப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே சந்தோஷமா இருக்கணும். உங்ககிட்ட பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றது எதுவும் உனக்கு புரியாது. என்னாச்சு உனக்கு? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன். இது செத்து போன பீகாக். இப்ப நான் என்ன செய்யலாம்? யாருக்கிட்டயாவது போய் சொல்லலாமா? வேண்டாம், அதை விட நல்ல ஐடியா ஒண்ணு இருக்கு. இப்ப நான் பார்க்க உண்மையான பீகாக் மாதிரியே இருக்கேன். யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. வித்தியாசமும் தெரியல, என்ன பாராட்டுறாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காட்டுக்குள்ளேயே நான் தான் ரொம்ப அழகான பறவை. உண்மையிலேயே அருமையான லைஃப். எல்லா பீகாக்கும் அழகா இருக்கு, ஆனா இந்த பீகாக் தான் ரொம்ப தற்பெருமையோட இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கான காரணம் எனக்கு தெரியல. ஆனா அதுவும் அழகா தானே இருக்கு. அழகா இருந்தா மட்டும் பத்தாது, யாரா இருந்தாலும் நல்ல மனசு வேணும். ஏ, அங்க பாருங்க, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கூடி சீக்கிரமே பீகாக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ரொம்ப அருமையா இருக்கும். இருங்க, பாத்துட்டு போலாம். ஆமா, நம்ம பீகாக்கோட டான்ஸ் மிஸ் பண்ண கூடாது. ஓ, என்ன ஆச்சு? ஏன் ஃபெதர்ஸ் ஏன் ஓபன் ஆக மாட்டேங்குது? என்ன ஆச்சு சகோதரா, ஏன் நீ டான்ஸ் ஆட மாட்டேங்கற? சீக்கிரம் நல்லா டான்ஸ் ஆடு, மழை பெய்ய போகுது. ஆமா, நம்ம கண்டிப்பா டான்ஸ் ஆடணும். எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னால என் இறகுகளை விரிக்க முடியல. ஓ, ஏன் அப்படி? ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாங்க உனக்கு உதவி செய்யலாமா? அந்த பீகாக் பாத்தீங்களா? ஏய், என்ன இது? இது ஒன்னு பீகாக் இல்லையே, இது ஒரு காக். அப்ப அந்த பீகாக் எங்க? என் பிரதர், நீ என்ன செஞ்ச? இவனுக்கு பீகாக்கா மாறணும்னு ஆசை, ஆனா இவனால காக்கா கூட இருக்க முடியல.
அவனுக்கு மோசமான ஒரு தண்டனை கிடைச்சது. ரொம்ப சோகமான கதைதான். ஆனா இந்த கதையிலிருந்து கண்டிப்பா நீங்க ஏதாவது கத்துறீங்க. ஆமா தாத்தா, அடுத்தவங்களை காப்பி பண்ண கூடாது. நல்ல விஷயங்களை நம்ம எங்கிருந்து வேணாலும் கத்துக்கலாம். ஆனா மத்தவங்களை கண்மூடித்தனமா காப்பி பண்றது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஆமா தாத்தா. சரி வாங்க, உங்களுக்கு நான் நல்ல டிரெஸ் வாங்கி கொடுக்கறேன். ஆனா வேற நல்ல டிரெஸ் வாங்கிக்கணும். அந்த காப்பிக்கே டிரெஸ் இல்லை.